டாக்டர் அருள்செல்லியனுடைய இயக்கத்துல வித்தார்த் யோகி பாபு இளவரசு முத்துக்குமார் மற்றும் ஒரு சில நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் குய்கோ. குய்கோ படத்துடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியிருந்த கோவில். இந்த ஒரு கதையை அருள்செல்லியன் அவர்கள் ரொம்பவே சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காரு. இந்த ஒரு படத்தை கண்டிப்பா மக்கள் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நடிகர் வித்தார்த் அவர்கள் ஒரு துட்டிரே ஸ்கூல்ல வந்து கணக்கு வாத்தியரா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வேலை வந்து போயிடும். வேலை போனதுக்கு அப்புறமா அவர் ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும் சென்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டோட பேசியிருப்பாரு. ஸோ அதுக்காக கடன் வாங்குறதுக்காக அவங்க மாமா முத்துக்குமார் கிட்ட போய் காசு கேட்பாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ அந்த நேரத்தில் யோகி பாபுடைய அம்மா இறந்துருப்பாங்க. அவர் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் திரும்பி வர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்றதுனால ஒரு அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஐஸ் பாக்ஸ்க்காக இளவரசு அவர்கள் வந்து முத்துக்குமாரை தேடி வருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஒரு டீலிங் கொடுப்பாரு வித்தார்த் அவர்களுக்கு. நீ அவங்களோட போயிட்டு அந்த பெட்டி இறக்கி வச்சுட்டு வா, உனக்கு நான் வந்து அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அமௌண்ட்டு கையிலையும் கொடுத்துருவாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா வித்தார்த் அவர்கள் ஒரு சில காரணங்களாக அந்த இடத்துல மாட்டிக்கிப்பாரு. மாட்டிட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துடணும், ஐபிஎல் போய் மேட்சை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவார். ஆனாலும் அது நடக்காமல் போயிடும். ஸோ யோகி பாபா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்துருவார், அதாவது துபாயிலேருந்து வந்துருவார். துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவுடைய இறுதி சடங்குகள்லாம் முடித்தாங்களா இல்லையா அப்படின்றதும், வித்தார்த் அவர்கள் அந்த ஊரை விட்டு எப்போ தான் வெளியே வந்தார் அப்படின்றத படத்துடைய மீதி கதை. ஸோ இதை வந்து அருள்செல்லியன் அவர்கள் ரொம்பவே சூப்பராக பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் வந்து டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அந்தோனி தாஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் சூப்பராகவே இருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கமிங் பேக் டு த டிரெக்டர் அருள்செல்லியன் அவர்கள், இவர் வந்து ஆண்டவன் கட்டளை அப்படின்ற விஜய் சேதுபதி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதே விஷயங்கள் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் லைட்டாக சாயல் தெரிஞ்சது. ஸோ மக்களை இந்த வீக்கெண்ட் ஒரு சூப்பரான படத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.